ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம வந்துட்டு மொபைல் வெப்சைட் டிசைன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதில் யூசர் ஃப்ளோல இருந்து ஹை ஃபிடலிட்டி டிசைன் வரைக்கும் பார்க்க போறோம். அதாவது யூசர் ஃப்ளோ, ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச், லோ ஃபிடலிட்டி டிசைன் அண்ட் ஹை ஃபிடலிட்டி டிசைன். இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜஸா அடுத்தடுத்த வீடியோல சீரியஸா பார்க்க போறோம். நம்ம இந்த சீரீஸை எடுத்திருக்க மொபைல் வெப்சைட் டிசைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் போட்டோகிராஃபி வெப்சைட். ஸோ நம்மளோட அந்த சீரீஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறது மூலிமா ஒரு மொபைல் வெப்சைட்டை எப்படி ஸ்க்ராச்லேருந்து எண்ட் வரைக்கும் டிசைன் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் ஈஸியாகவும் கிளியராகவும் வந்து கற்றுக்கலாம். இன்றைக்கி அதோட பிகினிங்காக வந்து நம்ம யூசர் ஃப்ளோனா என்ன, ஸோ யூசர் ஃப்ளோ டயக்ராம் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யூசர் ஃப்ளோனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ யூசர் ஃப்ளோன்றது வந்து நம்ம ஒரு டிசைன் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிட்டு, ஸோ நிறைய நம்ம அதுலேருந்து பின் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு அதில் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி நம்ம ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஐடியா கிரியேட் பண்ணது வந்து நம்ம ஃப்ளோ சார்ட்ல வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து யூசர் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எதுக்கோசரம் இந்த ஃப்ளோ சார்ட்ல வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா, ஸோ நம்ம பண்ணியிருக்க நம்ம ஐடியாஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா, ஸோ எந்த பேஜுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எந்த பேஜ் போகணும், ஸோ அகைன் இல்லைன்னா நமக்கு பேக் எந்த பேஜ் வரணும், இதெல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்ல நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா நமக்கு நெக்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணமே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு லோ ஃபிடலிட்டி டிசைன் பண்ணுறோம், ஒரு ஹை ஃபிடலிட்டி டிசைன் பண்ணுறோம்னா, ஸோ இது ஒரு பேஸாக நம்ம வச்சு நம்ம இது ஈஸியாக நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோட்டோடைப்பிங் வரமேல வந்து ஈஸியாக நம்ம வந்து ப்ரோட்டோடைப்பிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எல்லாமே நம்ம ஐடியா ஃபுல்லாகவே நம்ம வந்து இதில் ரெப்ரசன்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து எதுக்கோசரம்னா, ஸோ ஒரு மொபைல் வியூவில் இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃப் வெப்சைட் கோசம் தான் நம்ம வந்து இப்போ டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்ஸ்லேருந்து ஹைபிரிட்டி டிசைன் வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் இந்த சீரீஸில் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ்லாம் என்னன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஃப்ளோ சார்ட் யூசர் ஃப்ளோ வந்து அந்த யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸில் தான் வரும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியும் கிடைக்கும், இன்னும் ஐடியாவும் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஒரு ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும்ல, சம் லோடிங் பேஜஸ் மாதிரி. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து மொபைல் வெர்ஷனில் நம்ம ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணோம்னா எப்படி இருக்கும், அதுக்கோசம் தான் நம்ம இந்த டிசைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் லோட் ஆன வாட்டி என்ன ஆகுனா உங்களோட லேண்டிங் பேஜ் போகும். ஸோ லேண்டிங் பேஜ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோட்டோகிராஃப் ஸ்டுடியோட அவங்களோட கேட்டகரிஸு, ஸோ அவங்க என்னென்ன டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாமே வந்து லேண்டிங் பேஜில் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேண்டிங் பேஜ்லேருந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா வந்து நெக்ஸ்ட் என்ன போகும்னு பார்த்தீங்கன்னா புக்கிங் பேஜ். ஸோ புக்கிங் பேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேட்டகரிஸ், இப்போ வந்து ஒரு ஃபேமிலி ஷூட் எடுக்கிறாங்களா, இல்லை மேரேஜ் ஷூட்டு, மேட்டர்னிட்டி ஷூட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷூட் இருக்கும்ல ஃபோட்டோகிராஃபர். ஸோ நமக்கு அதை என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கோ அவங்களோட சர்வீஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம், நமக்கு எது சூட்டபுள் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மேரேஜ் ஷூட் கிளிக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதில் புக் பண்ணிக்கலாம். ஸோ மேரேஜ்னு நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் மேரேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அதோட டீடைல்ஸ் போகும். ஸோ அதுக்கோசம் தான் வந்து நம்ம ஒரு புக்கிங் பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதுக்கு பாருங்க, இது வந்து நம்ம புக்கிங் பேஜில் நம்ம கேட்டகரிஸ் கலெக்ட் பண்ணுறோம்ல. ஸோ அது கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து நெக்ஸ்ட் எந்த பேஜ் போகணும், அதுக்கோசரம் வந்து இந்த டைமண்டில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாமே வந்து டெசிஷன் மேக்கிங் கோசரம். ஸோ இந்த ரெக்டாங்கிள் ரெப்ரசன்டேஷன் எல்லாமே வந்து பேஜஸ், என்னென்ன பேஜஸோ அதுக்கு நம்ம செலக்ட் பண்ண கேட்டகரி கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் பேஜ் போகும். ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ் கோசரம் நம்ம வந்து புக் பண்ணுறோம் அப்படின்னா அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் கோசரம் போகும். இல்லை நம்ம பண்ணது வந்து வேறு கேட்டகரி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் வந்து நமக்கு புக்கிங் பேஜ் போகணும். ஸோ அதுக்கோசரம் தான் நம்ம இதை கீழே ஒரு இண்டிகேஷன், ஸோ என்னென்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து ஷெடியூலிங் பேஜ் போகும். ஸோ ஷெடியூலிங் பேஜில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் வந்து நமக்கு ஃபோட்டோகிராஃபர் வரணும் அப்படின்றத நம்ம வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கோசரம் நம்ம ஷெடியூலிங்க்கு ஒரு பேஜ் போகணும். இல்லை நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கரெக்டாக இல்லை அப்படி இல்லைன்னா அகைன் வந்து நமக்கு புக்கிங் பேஜ் போகணும். ஸோ அதுக்கு தான் இங்கே பாருங்கள் அது மென்ஷன் பண்ணுறது இப்படி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஷெடியூலிங் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரிவ்யூவிங். ஸோ ரிவ்யூ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னோம்னா, ஸோ ரிவ்யூ பண்ணுறதுக்கோசரம் ஒரு பேஜ் போகும். இல்லை நம்ம ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அகைன் நமக்கு வந்து ஷெடியூலிங் பேஜ் போகும். ஸோ அதில் டைமிங் ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா ஸோ நம்ம அதில் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளோட புக்கிங் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, ஸோ அது கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து நெக்ஸ்ட் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கோசரம் நெக்ஸ்ட் பர்சனல் டீட்டெயில்ஸோட பேஜ் போகும்.
இல்ல நம்ம அவளோட புக்கிங்ல ஏதாவது கரெக்ஷன் இருக்கு அப்படின்னம்னா அகைன் வந்து இது டீடைல்ஸ் பேஜ் போகும். ஸோ டீடைல்ஸ் பேஜ்ல போயிருச்சுன்னா நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம அதுல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம ஏதாவது ஷெடியூல் பண்ற டைமிங் வேற ஏதாவது டீடைல்ஸ் சேஞ்ச் பண்ணனா நம்ம வந்து அதுல பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பர்சனல் இன்ஃபோ வந்து நம்ம கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து பர்சனல் இன்ஃபோ கொடுப்போம். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தவாடி நெக்ஸ்ட் வந்து அகைன் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பர்சனல் இன்ஃபோ வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா ஸோ நம்மளோட புக்கிங் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து புக் ஆயிரும். ஸோ இல்லை பர்சனல் இன்ஃபோ ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அகைன் வந்து நமக்கு பர்சனல் இன்ஃபோ ஒரு பேஜுக்கே போகும். ஸோ அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெனு. ஸோ நம்ம 3 லைன்ஸ் இருக்குள்ள கார்னர்ல, ஸோ கீழே அந்த மெனு கேட்டகரிஸ் கீழே என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மெனு கேட்டகரிஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வச்சிருக்கோம். ஸோ போர்ட்ஃபோலியோ, ஸோ அவங்க இது வரைக்கும் பண்ணியிருக்க ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஃபோட்டோ போர்ட்ஃபோலியோ மாதிரி அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ். ஸோ சர்வீஸ் கிளிக் பண்ணோம்னா என்ன போகும்னா புக்கிங் பேஜ். ஸோ அவங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற புக்கிங் பேஜ் எல்லாமே போகும். ஸோ அவங்க நெக்ஸ்ட் என்னன்னா அபவுட். ஸோ அபவுட் கிளிக் பண்ணோம்னா ஸோ அவங்களோட ஸ்டுடியோ பற்றியான ஒரு அபவுட் பேஜ் வந்து போகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சைனின். ஸோ நம்ம எந்த வெப்சைட் போனாலுமே வந்து சைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கோசரம் ஒரு பேஜ் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கிறோம். ஸோ சைனின் வந்து நம்மளோட கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து புக்கிங் பேஜுக்கு வந்து போகணும். இல்லை நம்ம சைனின் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நம்ம புதுசாக தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து சைனப் இருக்கு. ஸோ சைனப் பேஜ் போகணும். ஸோ நம்ம சைனப் பண்ணுறோம்னா புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாட்டி என்ன ஆகும்னா அகைன் வந்து புக்கிங் பேஜ் போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு யூசர் ஃப்ளோனா என்ன, எப்படி நம்ம வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்றது. ஸோ நம்ம இதை ட்ரா பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம ஃப்ரீயான்ஸ் ஸ்கெச் பண்ணுறதுக்கு அந்த லோ ஃபிடிலிட்டி ஹை ஃபிடிலிட்டி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கோசம் தான் நம்ம வந்து யூசர் ஃப்ளோ டயக்ராம் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் அதிலையும் பிங் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதிலேயே ரிப்ளை பண்ணுறேன். மறக்காம நம்மளோட சேனல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.